காணா மண்டபம் ஃபுல்லாக தேடி விட்டேன். அட இங்கே தான் இருக்கீங்களா? என்ன தலைவா, கல்யாணம் தடபுடலாம் நடந்துட்டு இருக்குது. வந்தவங்களை வாங்கன்னு கூட கூப்பிடாம பந்தி பரிமாறதெல்லாம் பார்க்காம இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. தம்பி வேற ஒத்தையாளா தடுமாறிட்டு இருக்குது. முன்ன நின்று செய்ய வேண்டிய அண்ணனே இப்படி மூளையில் உட்காந்துருந்தா எப்படி? விடிஞ்சா திருமணம். விடிஞ்சா திருமணம் இல்லையா, அது திருமணம். என் தம்பிக்கு அவனு வெறுமணம், என் எதிரிக்கு ஏற்படும் அவமானம். அப்பத்தான் நினைச்சு நீக்கும் இந்த சக்கரவர்த்தியோட தன்மானம். யோ சாமி, ஒரு பொட்டச்சி என்னை எடுத்து பேசிட்டாயா? உன் தம்பி கூட தான் வாழ்ந்து காட்டுவான்னு சொல்லிட்டாயா? எல்லாம் அவன் கொடுக்கிற உச்சாட்டம். என் தம்பியே எனக்கு எதிரி ஆயிட்டான், என் எதிரிய அவன் சொந்தமாக்கிட்டான். என்ன நம்பினா அவன் வாழ்க்கை நந்தவனம், என்ன நம்பல அவன் வாழ்க்கை சுடுகாடு. என் தம்பியோட வாழ்க்கை சுடுகாடு. ஐயோ தலைவா, வேண்டாங்க, இது பாவங்க. பாவமாவது புண்ணியமாவது. என்னை எழுத்தவன் அவன் தங்கச்சியோட மனகால் மனப்பொறுத்து மன வாழ்க்கையை பார்க்க கூடாது. இதுதான் அவனுக்கு நான் கொடுக்கிற தண்டனை. மஞ்சள் குங்குமத்தோட இருளி வளரணும் கண்ணே. அழக்கூடாதுமா, நீ அழக்கூடாது. முத முதலாக புருஷ வீட்டுக்கு போகும்போது மனம் குளிர செழிப்பான முகத்தோட வலது காலம் எடுத்து வச்சு போனா தான் அந்த குடும்பம் வளையடி வளைய வளரும். கவலை எப்படியா? அப்போ அவ எப்படி தைரியமா இருப்பா? இங்க பாரு, தங்கச்சி கூடவே இருந்து பாத்துக்குமா. ஜெகன், நீ கூட போட பாத்து. தங்கச்சிக்கு எந்த குறை இல்லாம நல்ல முறையில் வளர்த்துட்டேன். இதுக்கு மேல என் தங்கச்சி புருஷன் கூட சந்தோஷமா பிழைச்சா அதுவே போதும்பா. என்ன முருகா, தனியா புலம்பிட்டு இருக்கிற? வளர்த்த மனசு கொஞ்சம் வாட்டமா தான் இருக்கும். வாங்க, நீங்க என்ன இடத்துல? எல்லாம் வர வேண்டிய வேலைதான் முருகா. எனக்கே கஷ்டமா இருக்குது, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, சொல்லுங்க. முருகா, நாளைக்கு நடக்கிற கல்யாணத்துக்கு நீ வரக்கூடாது. என்ன சொல்றீங்க? நான் இல்லாம
என் தங்கச்சி கல்யாணமா? என்னையா பண்றது, எடுத்து வளர்த்தவன் கழுத்துல தாலி ஏறத பார்த்தாதான் என் மனசே ஆறும். வாஸ்தவம் தான், ஆனா நீ வந்தா தாலி ஏறாதே. மாப்பிள்ளையோட அண்ணன் வேற உறுதியா சொல்லிட்டாரு, நீ வந்தா அவரு வரமாட்டாராம். அவரு வரலனா மாப்பிள்ளைக்கே சலுப்பு வரும், சண்டையே வரும். இப்ப என்ன, நீ வராம இருக்கிறதுதான் நல்லது. இப்ப என்ன, கல்யாணத்துல போட்டோ எடுப்பாங்க, வீடியோவும் எடுப்பாங்க, போட்டு பாத்துக்கிட்டா போதியா? இப்படிலாம் பண்ணுவீங்க, கடவுளை கூட நினைச்சு பாங்க. காலையில என் தங்கச்சிக்கு தெரிஞ்சா புழுவா துடிச்சு போயிருவாயா? பொண்ணு வீட்டுக்காரெல்லாம் எல்லா விஷயத்துக்கும் பொறுத்துதாயா போகணும். கல்யாணம் சிறப்பா முடிஞ்சுது, எல்லாரும் இருந்து பொறுமையா சாப்பிட்டுட்டு மொய் வச்சுட்டு நிதானமா போலாம். வயிறு சரியில்லாதவங்க சாப்பிட்டுட்டு இருந்துட்டு மொய் வச்சுட்டு மொள்ள போலாம். என்ன பண்றது, எங்க தலைவருக்கு மொய் வாங்குறது பிடிக்காதுதான், இருந்தாலும் உங்களுக்கு மரியாதையே இருக்காதே, அதான் வாங்குறோம். டேய் பந்திய போடுங்கடா, எல்லாரும் போய் சாப்பிடுங்க. செம்பட்ட, அந்த மொய் நோட்டை இருந்து வாசப்பள்ள உக்காரு, ஒருத்தனையும் மொய் வாங்காம விட்டுறாத. அன்பு கண்களை கட்டி ஒரு ஊர் போலமா, கண்ணனை விட்டு ஒரு கல்யாணமா. அன்பு கண்களை கட்டி ஒரு ஊர் போலமா, சிந்தையில் வைத்த அண்ணனும் தான் பங்கரை விட்ட கூடாத. அண்ணனும் அங்கே வந்து தாங்காது தாங்காது. ஏண்டா முருகா,
அதுக்கு மேல என்ன? என்னடா இலக்காரமா, எகிரி போயிடும் பவுடு. நீ எல்லாம் கேவலமா பேசுற அளவுக்கு ஆயிடுச்சுல. திட்டம் போட்டு என்ன பழி வாங்கிட்டீங்க, இனிமே எல்லாம் செய்ய முடியுமா? ரெட்ட பண்ணாய செருப்பு கூட கேட்காதா? சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உனக்கு சாதகமா அமைச்சதுனால அன்னைக்கு நான் குனிஞ்சு கொடுத்தேன். கூட பிறந்த புடம்புக்காக தலைவிழங்க வேண்டியதாயிடுச்சு. இன்னைக்கு உன் கொடுங்கோல் தர்பாருக்கு முற்றுப்புள்ளி வச்சு முடிவு எழுத போறேன். கருங்காலி நாய, காலம் உனக்கு முடிஞ்சு போச்சு. நீ இடிவிழுந்த மரமா இந்த மண்ணில் சாய போற? என் கையாலைய உயிரை விட போற. நீயா இந்த சக்கரவர்த்தியா? என் தலை முடிய கூட நீ தொட்டு பார்க்க முடியாதா? ஏய், நீ ஏன் உயிர் எடுக்கிறியா? பாவண்டா நீ, பழைய சொத்துக்கு வழி இல்லாத பிச்சைக்கார பயணி. தங்கச்சி கல்யாணத்தை பார்க்க உள்ளேங்கிறதுனால வேதனை பண்ணாம முடிஞ்சு, ஆனா நீ என்னை எதிர்க்க முடியாது. உன் அன்பு தங்கச்சி வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கை இழந்துருவா. தாலி எறிஞ்சு இனிமே நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்காத. கன்சி மட்டும் நேரத்துல தாலி இறங்கிருந்தா அப்புறம் நான் தான் கொடுக்கணும் கூலி. புரியுது? தங்கச்சி பாசத்தை வச்சு என்ன பகடக்காயா உருட்ட பாக்குற, பயமுறுத்தி மிரட்டி பாக்குற, என் தோல்ல உட்காந்து முதல ஏறி என் முட்டுக்கட்ட போட பாக்குற, என் கால சுத்து உன் கால சுத்து நாய ஆக்க பாக்குற. நடக்காதா? என்ன யாரு நினைச்ச? மலடா அண்ணாமலை. அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன். உன்ன மாதிரி ஆளுகளை கண்டா வெட்டிதான் போடுவேன். நீரா என்ன கொலகாரனாக்கா? ஏய், கொலகாரங்கிற பேரை வருஷம் ஒரு தடவை ரினியூல் பண்றவன்டானா? கூடிய சீக்கிரம் காட்டு தீயா உன்னை சுட்டரிக்கிறான். ஏய், உன் வம்சத்திய வேற இருக்கிறான். இந்த சக்கரவர்த்தி சரிக்கு சமமா நின்று ஜெயிக்க பார்க்கிற பச்சட்டண்டா உனக்கு குறி தயாராயிரு வேட்டைக்கு. வேட்டைக்கா? ஏய், மாமா மச்சான் மாப்பிள்ளைய முதுகுல குத்துற எத்தனையோ பேரை பார்த்துட்டேடா. நீலாம் எனக்கு ஏமாத்திரம். நீ காட்டுல வெட்டி அழைக்கிற காட்டுல வேற மிருகம் நினைச்சியா? சிம்மன் நரசிம்மன் எதுக்கு வர்றவங்களை வேட்டையாடி அங்கத்தை புலந்து ரத்தம் குடிச்சுதான் பழக்கம். வீணா என்ன சீண்டி பார்க்க சீறி பாஞ்ச நாரி போயிடுற. நான் யார் வழியிலும் குறிக்கிட மாட்டேன். என் வழியில் யாராவது குறிக்கிட்டா நான் சொல்றதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். ஏ சக்கரவர்த்தி, சர்வாதிகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். அப்படி முற்றுப்புள்ளி வைக்கிற என் பேரு
முருகல்லடா முருகல்லடா அறிய போற காலம் வந்துருச்சு. என்ன இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வசனம் பேச்சு சிரிச்சுக்க, ஏன்னா நாளையிலிருந்து நீ சிரிக்க முடியும், நாளையிலிருந்து நீ அழுவ போற நாள் வந்துருச்சுடா. Thank you.
என் மனசுல இருக்கிறத நான் சொல்லிடுறேன். ஒரு மனுஷன் நல்லவனா வாழ்றதுக்கும் கெட்டவனா மாறுறதுக்கும் காரணம் பெண்கள் தான். மனசுல நினைச்சவ கிடைக்கலனா ஒரு சிலர் மருந்து குடிச்சிட்டு சாவானுங்க, இல்லைன்னா தாடி வளர்த்துக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு தன் வாழ்க்கையை அழிச்சுக்குவானுங்க, இல்லைன்னா தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்குவானுங்க. நான் தாடி வளர்த்துக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு பேடியா சுத்த விரும்பல, உங்களை கல்யாணம் பண்ணிக்கன்னு ஆசைப்படுறேன். என்ன சொல்றீங்க? என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? நான் பயந்துருவேனா? இல்ல, செய்ய போறத முன்னாடியே சொல்றேன். அதாவது உன்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க முடியும். சட்டம் படிச்சவனா ஆசைப்பட்டதடைய எதை வேணாலும் செய்ய முடியும். பிளாக்மெயில் பண்ணலாம்னு நினைக்கிறியா? பொண்ணு தானே, பூச்சட்டி கட்டலாம்னு பாக்குறியா? சந்தி சிரிக்க வச்சிருக்கேன். மேல கைப்பட்டுச்சு, அவ்வளவுதான். என்ன செய்வ? அடிப்பியா? அடா அடி, உன்னை வளர்த்த பாவத்துக்கு அதையும் செய். அடி! என்னது வளர்த்தையா? நீயா? என்னையா? என்னோட திறமையா நானே வளர்ந்தேன், படித்தேன், இப்போ கை நிறைய சம்பாதிக்கிறேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எல்லா சுயநலம். என்ன சொல்ல? சுயநலமா? ஆமாடா, சுயநலம் தான். எவனோ எப்படியா போட்டு விட்டுருந்தா நான் எப்படி எப்படியா வாழ்ந்திருக்க முடியும்? என்ன பார்த்தா சுயநலம்னு சொன்ன? நன்றி கெட்ட நாய, பெத்த தாய் தான் பிள்ளைக்கு செய்யறது சுயநலம் தான். கட்டுற பொண்டாட்டி தான் புருஷனுக்கு செய்யறது சுயநலம் தான். மகாத்மா காந்தி இந்த நாட்டுக்கு செஞ்சது சுயநலம் தான். நான் உனக்கு செஞ்சது சுயநலம் தான். சுயநலம் தான். வயிற்ற கட்டி வாய கட்டி தம்பி தம்பின்னு சம்பாதிச்சு அனுப்புற பாரு, சுயநலம் தான். நான் எப்படி இருந்தாலும் நீ மட்டும் நல்லா இருக்குன்னு நடந்த பாரு. அதுக்கு எனக்கு இது வேணும், என்னமோ வேணும். போதும் போதும் இந்த அனந்த விசுவாசம். இன்னைக்கு தம்பிங்கிறவன் தான் நாளைக்கு பங்காளியா மாறுவான், வாழ்க்கையில பகையாளியா மல்லுக்கு நிப்பாங்கிற உண்மையா இந்த உலகம் ஒன்ன பார்த்து தெரிஞ்சுக்கணும். நடிக்கிறா? எவ்வளவு செலவு பண்ணின்னு சொல்லு, லட்ச லட்சமா தூக்கி எறிகிற. நீ என்ன செலவு பண்ணதுக்கு, படிக்க வச்சு செலவு பண்ணதுக்கு லட்ச லட்சமா தூக்கி எறிகிற. நீ நமக்குள்ள இந்த அண்ணன் தம்பின்ற பாசத்துக்கே இடம் இல்ல. நீ எனக்கு அண்ணனும் இல்ல, நான் உனக்கு தம்பியும் இல்ல. ஆசையில் நான் வைத்த பாசத்தில் நேசத்தில் வந்த இங்கு வேதனையும் சோதனையும் அம்மா மீனம் பாக்கத்திலே.